வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேங்க் மேட்ச். அதுவும் என்ன ரேங்க் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா டியோ வெர்சஸ் ஸ்குவாட். அந்த ரேங்க் மேட்ச் தான் நானும் எஸ்கேவும் ப்ளே பண்ணோம். வேறு லெவல் போச்சு இந்த மேட்ச்சு. ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ. லாஸ்ட் நேரத்துலலாம் பயங்கரமாக போச்சு. அதுவும் எஸ்கேலாம் வேறு லெவல் தாறுமாறு பண்ணிட்டாரு. சரி ஓகே, இப்போ நம்ம இறங்கினோடனே ஒரு கில் பண்ணிட்டோம். நீங்கள் நம்ம சேனலில் கிவ்வேலாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வின்னர் யாராரு டே, நான் போன டைம் இது பண்ணதுக்கே இன்னும் ப்ரூஃப் வீடியோ போடல அப்படின்னு சொல்கிறீங்க. அது என் காதில் விழுது. அது என்றைக்கு போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேலே போட போகிறேன். அந்த வீடியோ ப்ரூஃப் வீடியோ அன்றைக்கே நெக்ஸ்ட்டு கிவ்வே வின்னரே அறிவிக்க போகிறோம். ஸோ அந்த கிவ்வே வின் பண்ணால் நீங்கள் என்ன பண்ண தெரியுமோ? நம்ம வீடியோவை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கூட ஒன்று பண்ணால் தான் நீங்கள் கிவ்அவே வின் பண்ண சான்ஸ் அதிகமாகும். அதாவது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எனக்கு அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த நம்பர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கொடுப்பேன். சரி ஓகே, இப்போ மேலே எவனோ இருக்க மாதிரி இருக்குது. சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டோம். எஸ்கே பயங்கரமாக போட்டார். இது எப்படா நான் நம்புறது டியோ வெர்சஸ் ஸ்குவாடு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்கன்னு தெரியும். நான் கடைசியில் அந்த ரேங்க் ஸ்கோர் ஏறும்போது சைடில் வரும்ல, அப்போ காமிக்கிறேன். பயங்கரமாக போச்சு. 4 கில் அதுக்குள்ளே பண்ணிட்டோம். இங்கே அதுக்குள்ளே நம்ம எஸ்கே நாக் டவுன் பண்ணிட்டார். இவனை இன்னும் வந்துகிட்டே இருப்பானுங்க லைனாக. அது ஒருத்த வரான், அவனே மூச்சு தள்ளிடலாம். அங்கே இருக்கான், எப்படிக்கா வந்துட்டான். நம்மளுக்கு தான் கில்லு வரணும். டே 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 செத்துடுறா செத்துடுறா. இப்போ பாருங்க, இது வேறு லெவல் ஹெட்சாட் போகுது. இப்போ அவனுக்கு அவ்வளோதான். ஹெட்சாட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே தெரில, அவனுக்கு எப்படி அவனுக்கும் தெரிஞ்சிருக்காது. சும்மா அடித்தேன், அப்படியே ஹெட்சாட் தான். அடிக்கும் போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பட்டனை மேலே தள்ளி இது பண்ணணும், ஷூட் பண்ணணும். அப்போ தான் அவனுக்கு ஈஸியாக ஹெட்ஷாட் விழும், இல்லைனா விழாது. அட யாரா அவன் எங்கேருந்து இருக்கிறான்? டே நல்லா எழுத்து வச்சுட்டான். நம்ம ஓசிகள் எடுத்துக்கலாம். ஏஹே ஓசிகள் எடுத்தாச்சு யாலி. ஐயா எஸ்கே வேறு காண்டாயிட்டாரு. நாய் ஓசிகள் எடுத்துட்டான் பார்த்தியா அப்படின்னு திட்டினார் நல்லா. அந்த திட்டெல்லாம் வாங்கத்துனா சகஜம் தானேப்பா. அதுக்குள்ளே இங்கே ஒருத்தனை நாக் டவுன் பண்ணிட்டாரா? டேங்கப்பா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸுக்கு தான் போகிறோம். அப்படியே ஃபீல்ட்ஸு போய் மூத்த ஹவுஸு போய் அங்கே இப்படியே முடிஞ்சிச்சு. ஏன் அங்கே கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட மொத்த லென்த்து 18 நிமிஷம் வந்துச்சு. சரி 18 நிமிஷம்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இவன் வீடியோலாம் எதுக்கு அவ்வளோ நேரம் பார்க்கணுன்ட்டு போயிடுவீங்கன்ட்டு தான் 10 நிமிஷமாட்டம் போட்டிருக்கேன். லேம்பவனிக் கார் இருக்குது. இங்கே ஒரு எனிமி இருக்கான், நல்லா இழுத்து வச்சு விட்டேன். இங்கே பாருங்கள், ஷூட்டிங் பண்ண பாருங்கள். அவன் எந்த பக்கம் போகிறானோ அந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் மேல் பக்கமாக. இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கான், மண்டே மட்டும் காமிச்சிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சே. ஜாலி ஜாலி ஜாலி. 2 கில் பண்ணிட்டோம். 8 கில் அதுக்குள்ளே பண்ணிட்டோம். அப்போ அடேங்கப்பா. 3 நிமிஷம் தான் வீடியோ ஆகுது ஸ்டார்ட் ஆகி, 3.5 நிமிஷம் அதுக்குள்ளே 8 கில் பண்ணிட்டோம்னா பாருங்களேன். இப்போ வெஸ்டப் கிரேட்லாம் பண்ணுறாரு. பண்ணிக்கப்பா என்னப்பா நீ வேறு பண்ணிக்கினியா? டேஞ்சர் ஜோன் வேறு போட்டானுங்க. ஓடுங்க ஓடுங்க, தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க. இப்போ பாருங்க, ஒரு அப்படியே ஃபைட்டே நடக்க போகுது. வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபைட்டு. இப்போ நம்ம ஃபைட்டை பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே எவனா சுற்றி இருக்கானான்னு பார்த்துக்கலாம். கல் பின்னாடி போய் கவர் எடுத்து எவனா இருக்கானான்னு பார்த்துக்கலாம். சரி எவனும் இல்லை போடு. அடேங்கப்பா இங்கே ஒருத்தர் ஷூட் பண்ணுறாரு. இனிமே கடிச்சிட்டான். என்னடா அது சிட்டப் ஒர்க்காவில்? அடேங்கப்பாட்டு என்னடா ஆச்சு சிட்டப்புக்கு? ஓமை காடியா சொத்தே தானே. அடா பாவீங்களா, அடே போகலங்கடா போங்கடா. சிட்டப்பு என்னன்னு தெரில. அவன் நவுந்துட்டே இருக்கிறதால ஒர்க்காவில் போலக்குது. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இப்போ நம்ம அவ்வளோதான் வந்துச்சு பாருங்க. சிட்டப்பு போட முச்சிடுறா. அடா போடா, அடே போச்சே காப்பாற்றிட்டானே. டேய் மாண்டையை மட்டும் காமிடானே, கொண்டையை தரண்டா. மாண்டையை காமிடானே டேய். ஐயோ இந்த சைடு ஒருத்தர் இருக்கான். சரி இங்கேருந்தே ஜூம் பண்ணி இவனை போட்டுடலான்னு பார்த்தா இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது அவன் மண்டை. அதனால் கிட்ட போய் தான் அட்டாக் பண்ணணும் போல் இருக்குது. எங்கே எங்கடார் கடை வந்து சாவுடடே என்கிட்ட அவ்வளோதான். ஹெட்ஷாட் 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 இன்னொருத்தனையும் அப்படியே நாக் டவுன் பண்ணி விடலாம். அவ்வளோதான். ரெண்டு பேரும் நீங்கள் ஓடுங்களே செல்லாக்குட்டிங்களா சேஃப் ஜோனுக்கு தானே ஓடுவீங்க. அவன் ரெண்டு பேருக்கு கில்லு வந்துடுமே. எனக்கு நம்மளும் முக்கியமாக சேஃப் ஜோனுக்கு போயிடணும். சேஃப் ஜோன் இங்கே தான் இருக்குதுன்னு பார்க்காம நான் பாட்டு நேராக ஓடிட்டேன். ஜோன் இங்கே தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுருந்தா நான் அப்படியே ரைட்லேயே போய் நானே முச்சு போட்டிருப்பேன் ரெண்டு பேருமே. எஸ்கே நல்லா தெளிவாக இருந்து போட்டார். ஒரு கில்லு வந்துச்சு. இன்னொரு கில்லு வந்துச்சு. அடேங்கப்பா நைட் பந்தர்னா அம்மங்களாக இருக்குது. அடேங்கப்பா ஏ வேறு லெவல் வேறு லெவல். அடேங்கப்பா ஏ எங்கேயா இருக்காங்க சொல்லிட்டு முடியா. எஸ்கே என்னப்பா நீ தனியாக சொல்கிறியாப்பா? பாம்லாம் தூக்கி போடுற பெரிய ப்ரோ பிளேயரு. நீங்கள் பாருங்கள் கடைசி நேரத்தில் தூக்கி போட்டார் பாமு. எஸ்கே வேறு லெவல். அவள் தான் அப்படியே சும்மா எகிரி எகிரி பாமை தூக்கி தூக்கி வச்சார். அந்த கடைசியில் நடக்கிற இதுதான் இந்த மேட்சோட ஹைலைட்டு. ஆனன்னா எனக்கு கடைசி நேரத்தில் வெறுப்பேற்றி விட்டுச்சு போன்னு. கரெக்டாக லாஸ்ட் நேரத்தில் எனிமி வரான், என்னை சுட ஆரம்பிக்கிறான். கரெக்டாக அப்படியே ரெட் பாயிண்ட் 999+ அதாகிடுச்சு. சமகாண்டாயிடுச்சு. சரி எஸ்கேவும் ரெக்கார்ட் போட்டுத்தாரு. அண்ணே அண்ணே கொடுண்ணே லாஸ்ட்டில் அந்த இந்த வீடியோ மட்டும் கொடுண்ணே, நானும் கொஞ்சம் சேனலில் போட்டுக்கிறேனே அப்படின்னு கேட்டேன். சேர்றா தம்பி உனக்கு இல்லாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு லாஸ்ட் அந்த வீடியோ கிளிப்பு. அது என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 40 செகண்டோ 30 செகண்டோ தான் அது அவருடைய ரெக்கார்டை ரிலீஸ் பண்ணது. இப்போ நம்ம எனிமி எங்கன்னா இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். 10 கில் பண்ணிட்டோம். இன்னும் 10 பேர் இருக்கானுங்க. எஸ்கே எத்தனை கில் பண்ணாருன்னு தெரியல. இப்போ இப்போ யார் அது 10ங்கிற மாதிரியே இது செய் ஆட நைட் பார்த்துறா ஆடா போங்க. இது வேறு ஸ்கின்னு கொடுத்துட்டாங்களாட்டி ஏதோ மனுஷன் உக்கானுங்கிற மாதிரியே இருக்குது. என்னையா நீங்கள் வேறு சை இப்படியே வீட்டை சுற்றி சுற்றி வந்துன்னு கிடப்போம். ஏன்னா எவனா இருக்கானான்னு செக் பண்ணிட்டு போனோம்ல, அதனால தான். எவனா இருக்கானாப்பா சொல்லுப்பா, என்னப்பா நீ அங்கே எவனும் இருக்கான் மாதிரியே இருக்குது. இல்லை இல்லை எவனும் இல்லை போலக்குது. அங்கே ஒருத்தவன்னா இங்கே எவனா இருக்கானு முதல்ல செக் பண்ணிக்கலாம். இங்கே எவனா இந்த பக்கத்துலேருந்து போட்டுற போகிறான். டேடா இங்கே ஒருத்தன் இருக்கான் பற்றியா? டே சொல்லி வாய் திறக்கல, அதுவும் இல்லையா இங்கே இருக்கான் பற்றியா? பார்த்தீங்களா 2 பேரும் டவுசர் ஒரே மாதிரி போட்டுனுக்குறோம். அந்த மண்டை என்கிட்ட இல்லை. இன்னொரு கியூப் கிடச்சிச்சின்னா அந்த மண்டையை வாங்கிடுவேன். என்ன பண்ணுறது, கியூப்லாம் நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான் கிடச்சிச்சு. நம்ம சரித்திரத்துலேயே ஒரே ஒரு கியூப் தான் கிடச்சிச்சு கேம் ஆட ஆரம்பித்ததுலேருந்து. இங்கே வேறு 3-4 பேர் சுற்றினுங்கிறானுங்க. இங்கே ஒருத்தர் அட்டாக் பண்ணின்னு இருக்கான். அவனுக்கு அப்படியே அழகாக சிட்டை போட்டுருவோம். கில் எடுத்துக்கணும் முதலில். ஏன்னால் அப்போ தான் எனிமி சுட்டாலும் ஒருத்தனை முடிச்சுட்டு சத்தா மாதிரி ஆகிடும். இந்த இடத்தெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சா ஒன்றாவான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பொண்ணு உக்காந்துக்குது. ஏ ஏ ஏ செத்துரு என்கிட்ட அடப்பாவி ஓசிக்கில் எடுத்துச்சு பார்த்து எஸ்கேண்ணா அதெல்லாம் தப்பு. ஏ யாரா என்னண்டா போடுற டே? ஆடா பக்கத்தில் வரவங்கள பாடுறான்னா தூரத்தில் வந்து அடிக்கிறான் வரிச்சாய். செத்து போடாண்ணா. இப்போ ஜோனுக்குள்ளே வேறு இன்னும் எத்தனை பேர்? 3 பேர் இருக்கானுங்கோ. 3 பேரில் நான் எத்தனை போட்டுருவேன்? அழகாக உக்காஞ்சி அழகாக சிட்டா போடணும். அவ்வளோதான், சிட்டா போட்டாச்சு. அப்படியே அவனை கில் பண்ணிடலாம். சித்தர ஆடா பாவி க்ளோவில் போட்டானே. ஐ கில்லு வந்துடுச்சே ஜாலி கில்லு வந்துச்சு. ஆடா பக்கத்துலேருந்து ஹெல்ப் பண்ண முடிச்சு பார்த்தியா அந்த நாயே? எப்படியா அவட கேம் மாதிரி இருப்பான் பாருவன். பக்கத்துலேருந்து க்ளோவாலாம் போடுறேன், ஹெல்ப் பண்ண முடியல பொழுது. ஆடாடா இன்னும் கொஞ்சம் தள்ளி உக்கார செல்லாக்கிட்டே, இன்னும் கொஞ்சம் தள்ளி உக்காருமா, மண்டே காட்டுமா என்னம்மா நீ? சரி வாமா நான் ஏறி வந்து அடிப்பாமா உன்னை. எது க்ளோவல் நம்ம யூஸ் பண்ணோம், இதிலே போயிடலாம். அவளே படிப்படியாக முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த கடுப்பேற்றும் மூமெண்ட் வரப்போகிறது. பாம்பு விசிறடிக்கிறானுங்கோ. ஐயோ க்ளோவல் போச்சே. ஐயோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குது மட்டும். டே நீ ஏன்னா இங்கே க்ளோவல் போடுற பைத்தியமே? அடா யாடுறான் இப்போ பாருங்க. அவள் தான். இதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. நம்மளுக்கு 999 பஸ்ஸு. இப்போ இதுதான் அந்த வீடியோ அவர் ரெக்கார்ட் பண்ணுது. அப்படியே எனக்கு நாக் டவுனுன்னு வந்துடும் ஜோனில் மாட்டி. அப்படியே எங்கப்பா பார்த்தீங்களா இல்லை கிரானைட்லேயே ஒரு கில் வந்துச்சு. ஏ போய் வாங்கியாச்சு ஜாலி. அவ்வளோ அந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்கோ. பார்த்தீங்களா இல்ல எஸ்கே வேற லெவல்ல பண்ணிட்டாரு. லாஸ்ட் 2 கில் மொத்த கில்லுமே வேட தான் பண்ணாரு. லாஸ்ட் 2 கில் ஹைலைட் இப்போ பாருங்க. அந்த சைடுல காமிக்கிறேன், சைடுல பாருங்க. ரேங்க்டு கேம் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.